வணக்கம் அண்ட் சலாம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இயற்கை பக்கத்தில் வர முடியும், நெருங்க முடியும் அப்படின்னா அது இந்த இடம் அப்படின்னு நினைக்கிறேன். தனுஷ்கோடி, மக்கள் வாழ்ந்து இப்போது வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிற இடம், ரூயின்ஸில் இருக்குது. ஆனால் மக்கள் இயற்கை பக்கத்தில் எவ்வளவு பக்கத்தில் வாழ்ந்துருக்காங்க. இந்த சர்ச் பாருங்கள். ஓ மை காட், என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். இங்கே வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய அவங்க இறந்தது அதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தினாலும் இந்த இடம் ஒரு கோஸ்ட் டவுன் மாதிரி இருந்தாலும் தனுஷ்கோடியை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. My God, it is beautiful. காலங்கார்த்தால வந்திருக்கேன் நான். வணக்கங்க. ஒரே ஒரு பெரியவர் நான். இயற்கையுடைய பக்கத்தில் வர மாதிரி இருக்கு. ஓகே, ஆர் யூ ரெடி ஃபார் த ட்ரீட்? Oh my God. நம்மளை விட இயற்கை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறது இந்த இடத்துல நம்மளால உணர முடியுது. தனுஷ்கோடியுடைய போஸ்ட் ஆஃபீஸ், மை காட். ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் ராமாயணத்தில் ராமர் வந்து சீதையை லங்கைக்கு போய் தூக்கிட்டு வந்தார், மீட்டு கொண்டு வந்தார் ராவணன் கிட்டேருந்து. ராவணன் வந்து லங்கைக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த லங்கை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவா அப்படிங்கிறது ஆமாம்னு எல்லாரும் உடனே சொல்லுவீங்க. ஆனால் பல அறிஞர்கள் வந்து லங்கையும் ஸ்ரீலங்காவும் வெவ்வேறு அப்படிங்கிறத, இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அறிஞர்களும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த சேத்து சமுத்திரம், நம்ம பால்க் ஸ்ட்ரெய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், இதுக்கு நிறையா கதைகள் இருக்குது, நிறையா வரலாறு இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வரலாறு நீங்கள் சேத்து சமுத்திரம்னு சொன்னதுனால ஸ்ரீராம சேத்து சமுத்திரம், ராமர் கட்டிய பாலம் அப்படிங்கிறது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ்ன்னு உடனே டக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இது ராமரால் கட்டப்பட்டதா இல்லை நாசாவுடைய இமேஜஸை வச்சு நம்ம வந்து மற்ற சயின்டிஸ்ட்ஸுடைய ஃபைண்டிங்ஸை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு நேச்சுரல் நேச்சர், இவ்வளவு நேச்சர் இருக்கிற இடத்துல நேச்சர் பில்ட் பண்ண ஒரு நேச்சுரல் பிரிட்ஜா. என் பேர் முருகன். 185 ஃபேமிலி இருக்கு. உங்களை அந்த 64 புயல தப்பத்தோட வாரிசு மூணாவது தலைமுறை. நைட்டு மீன் பிடிக்கிறது, பகல இந்த முத்து சங்கடி வைக்கிறது. அப்பெல்லாம் நம்ம பிறக்கல, தாத்தா பாட்டி அம்மா இருந்தது. இது தனுஷ்கோடி உருவாக்குனது பிரிட்டிஷ்காரன் 1916. அவன் வச்ச பேர் வந்து மினி சிங்கப்பூர், 21 கிராமோட சிட்டி. அப்போ ராமேஸ்வரம் டெவலப்பில் சிங்கிள் கோயில், 10 பிராமணோடு மொத்தம் முள்ளுக்காடு தான். நம்மளுக்கு கேரளா எறணாக்குளம் மதுரமோடு பாம்பன் பிடி ஸ்டேட் ஆஃப் தனுஷ்கோடி. இப்போ தான் ராமேஸ்வரம் ரோட் வந்து சவுக்கல் ரோடு பெண்டு வளையும் செக்போஸ்ட்ல, அதான் இந்த ரயில்வே சிங்கிள் டேஷன்ல இறங்கி வண்டி பிடிச்சா ராமேஸ்வரம் போகணும். அப்போ போட்டு மயில் 80 டிக்கெட் தான், ரெயின் டிக்கெட் தான் சிலங்கப்பூர் டிக்கெட். ரெயின் சிப் ஹார்பர்ல சிப்பில் போய் சிப் ஹார்பர் நிற்க சிப்பில் ஏறி இப்படி சிலங்கை போகிறது. கேரளாவிலேருந்து கிராம்பில் கஷ்ட போட்டு சிலங்கத்து தேயிலை யூஸ் பண்ணிருக்கேன் பிடிச்சேன். 1917 தனுஷ்கோடில ரெயினை விட்டு இறங்கி இந்த இந்தியன் பீச்சை பார்க்குறேன்னா குதிரை வண்டி பிடிச்சி போனால் பீச்சை பார்க்க முடியும். 3.5 சிட்டி கடலுக்குள்ளே போயிடுச்சு. 1917 பிரிட்டிஷ் போன பிறகு இந்தியா வச்ச பிறகு தான் தனுஷ்கோடி. ராமன் டபுள் தனுஷ் ரெண்டு கண்ணு சங்கமிக்கிற 2 கோடி தனுஷ்கோடி இது பேர். இது 1914 64 அன்னைக்கு தான் புயல் எடுத்து அழியிற அன்னைக்கு தான் ஜெமினி கணேஷ் சௌத்ரி இருந்து இங்கே ஷூட்டிங் எடுத்துட்டு
காரில் சாரு மழையாக பிஞ்சு சாவத்திரி சுக்காங்க தங்கிட்டு போகணும், ஜம்மி சுக்கா ராமசாமி தங்கிட்டு ஒன்று, ராமசாமி தங்க நைட்டு சைக்கிள் ஒன்று, இல்லை 40,000 பேர் கடலில் போயிருக்காங்க. இங்கே இந்த காலேஜ் இங்கே ஒரு காலேஜே இருந்தது, இந்த காலேஜ் வந்து 300 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரெயினே கடலுக்குள்ளே போயிருக்கு, அதில் தப்பிச்சவங்க 15 பேர். அதே மாதிரி ஒரு ட்ரெயினும் இல்லையா பாமன் பாலத்தில் 300 எங்கே போன சென்டர் சென்டரில் 300 ஸ்டூடெண்ட்ஸ் 7 பெட்டி ஒரு இன்ஜினோட ரெயினே கடலுக்குள்ளே போயிருக்கு, அதில் தப்பு அதில் இப்படி 15 அதில் தப்பிச்சவங்க 15 குடும்பம் அவங்க வாரிசு 180 பேர் 3வது தலைமுறை அவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னா, நம்ம இங்கே தனுஷ்கோடி வர தனுஷ்கோடி உள்ளே போகிறக்கு நேரம் 1 கிலோமீட்டர் ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது, சின்ன சர்ச்சு, அந்த சர்ச்சு புதுசாக கட்டப்பட்ட சர்ச்சு, பெரிய சர்ச்சு கடலுக்குள்ளே இருக்குது, அது நேரம் தரவை ஒன்று உப்பு பேக்கோடு தரவை இருக்குது, உப்பு தரவை, அதில் சிமெண்ட் திண்டு ஒன்று சதுரமாக தெரியும், அதான் ரயில்வே சிக்னல், அதனால தான் 300 ஸ்டூடெண்ட்ஸ் ரெயின் வந்து சிக்னலுக்காக நின்றுது, 6 மணிக்கு நாற்று மலை வர சிக்னல் சிக்னல் இறக்க விட்டு விட்டாங்க, இறக்கி விட்டு விட்டு ரெயின் தனுஷ்கோடி ரெயின் தப்பிச்சிக்கும், ஸ்கூலுக்குள்ளே தப்பிச்சிக்கும், வே பெங்கால் உடச்சு பாஸ் ஆகும்போது ரெயினை தண்டவளத்தில் முடிச்சு அது வந்து ரெயின் கடலில் போட்டுச்சு, பாம்பன் பிரிச்சு நேரம் சென்ட்ரல் தீவு இருக்குது, தீவில் தான் பிள்ளைகளாம் செத்து ஒதுங்கிருக்கு, அப்போ காமராஜ் பீடரு காங்கிரஸ் ஆட்சி, இங்கே இருந்தவங்களாம் மண்ணில் மூஞ்சில் அடிச்சு சீட்டு ஆட்போர் சீட் பறந்து நிறைய பேர் அடிச்சு கொண்டு இருக்கு, கையை பிடிச்சி விட்டா தெரியாது மூஞ்சில் மண் அடிச்சு காசு பண்ண வச்சுங்க அள்ளிட்டு தப்பிச்சு ஓடினாண்டு ஓடணும் கூட இந்த ரெயின் கொண்டு போன உடப்புல இறங்கி அப்படியே கடலில் போயிட்டாங்க, பேபெங்கால் பக்கம் சிப்பு ஆறுபா இருந்துச்சு மணல் மேடம் இருந்துச்சு, அப்போ மீனவர்கள் அங்கே ஒதுக்கி வச்சுருக்காங்க, மீனவர் குடும்பம் நம்ம என்ன இருக்கு செத்தாலும் பரவாயில்லைங்க இருந்தவங்க கூட குடும்பம் கட்டிபிடிச்சு அந்த மணல் மேட்டில் இருந்தவங்க கூட பொழைச்சிட்டாங்க, 3 நாளைக்கு தான் காமராஜ் ஹெலிகாப்டர்ல பார்வையோடு வந்திருக்காரு, இங்கிட்ட ரோடு கன்சிட் தென்னம் இருக்காங்க, ரயில்வே குடம் இருந்தது, அதுல வந்து அந்த குடம்ல வந்து உள்ள தண்ணிக்குள்ள மைதாமம் முடியும் கேப்பம் முடியும் ஊறி போய் கிடந்துச்சு, அதை எடுத்து போய் ஊற வச்சு தண்ணி 3 நாள் இருந்திருக்காங்க, 3 நாளைக்கு பிறகு அரசாங்கம் பார்வை விட்டு இவங்களை அள்ளி கொண்டு மண்டை கேம்ப்ல கொண்டு போட்டாங்க, அப்போ ராமநாதபுரம் நடராஜன் ஒரு கலெக்டர் இருந்திருக்காரு, அவர் எல்லாத்தையும் கொண்டு ராமசாமி பெண்டுகள் நம்பு கோயிலும் நடராஜபுரம் ராமசாமி ஸ்டாப் போதும் அந்த கலெக்டர் ஆளுக்கு அஞ்சு இந்த இடம் கொடுத்தனால அவர் பேர் நேமா வச்சு நடராஜபுரம் இருக்காங்க, அந்த ஃபேமிலி தான் இப்போ இங்கே இருக்குது, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ எத்தனையும் சொன்னதுக்கு, இருங்க இருங்க டூரிஸ்ட்காக இதை எழுதி வச்சிருக்கீங்க, வேற டூரிஸ்ட் தெரியாதவங்களுக்கு காட்டுறதுக்காக 1914 தான் தனுஷ்கோடி பிரிட்டிஷ்கான உருவாக்கியிருக்காங்க, சிங்கப்பூர் பேர் வச்சிருக்காங்க, 1942 இந்த சர்ச்சு பவுல பரவாயில் எடுக்காங்க, இது ஒரு செல்வமான இது 1964 December 23 தனுஷ்கோடி கம்ப்ளீட்டாக சொன்னார் சைக்கிள், இதெல்லாம் நீங்கள் இங்கே இங்கேயே வந்து கடையில் எடுத்து நம்மளே பண்ணுறது, இப்போ இந்த கடையை நாங்கள் வைக்க மாட்டோம், இந்த இப்போ ரோடு வந்து இப்போ 6 வருஷம் தான், அதுக்கு முன்னாடி மகேந்திர வண்டி ஜீப் தான் தணிக்கல கூடி வரும், ஆமாம் நான் அதில் வந்திருக்கேன், அப்போ மகேந்திர வண்டி ஜீப் தான் தணிக்கல வரும், ரோடு வந்தோடனே இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் ஆகணும்னா உள்ள பொருள் ரெடி பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க பூர்வம் மருந்து மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிங்க, நாங்கள் உள்ளே போய் இந்த முத்துச்சங்கலாம் வைக்கிற முடியாது, அவங்களை 10 பேர் விடும் 10 20 அப்புறம் பூர்வத்தங்களை கால் பண்ணி அவங்க கூடிடுவோம், அதனால் இதை பகலில் என்ன பண்ணுறோம் நைட்டு மீன் பிடிக்க போகிறோம், ஓ நைட்டு நீங்கள் மீன் பிடிக்க போவீங்க, முத்து உயிரோட இந்த இந்த கடை இங்கே போயிடுவீங்களா, இல்ல 6 மாசம் இங்கிட்டு மீன் பிடிப்போம், 6 மாசம் இந்த சைடு மீன் பிடிப்போம், 2004 December 26 சுனாமி வரும்போது சென்னை இங்க கடல் 1.5 கிலோமீட்டர் ஒண்ணு வாங்கி போச்சு, 10 நிமிஷம் வருது, ஆமா இந்த தண்ணி எப்படி சில்லம் கிடைச்சப்ப 5 மணி பிடிக்கலாம் பார்த்தேன், நின்னை நீக்கி நாள் பல கழிந்த பின்னை மன்னவன் இரவி மைந்தன் வாந்துணையாக நட்ட பின்னை மாருதி வந்து உன்னை பேதருத்தி பெற்றி, ஓ மை காட் சொன்ன பின் வானரசேனர் தொகுத்தது இசேது கண்டாய், கம்பராமாயணத்துல இந்த வரிகளை தான் வச்சு ராமர் வந்து சீதைக்கு லங்கையிலேருந்து அவளை திரும்ப கூட்டிக்கிட்டு வரும்போது எல்லாரும் ஹனுமான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வானர சேனையால் கட்டப்பட்ட இந்த சேது கண்டா இந்த சேதுவை பாரு அப்படின்னு சொல்கிறதாக இந்த வரி இருக்குது, அஃப்கோர்ஸ் நான் முன்ன சொன்ன மாதிரி அறிஞர்கள் வந்து என் பின்னாடி இருக்கிறது பை தி வே பே ஆஃப் பெங்கால், இது இந்தியன் ஓஷன், இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் லைஃப்பில் எப்போ கிடைக்கும், நம்மளுடைய மீனவர்கள்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, கொடுத்து வச்சவங்க எவ்வளோ பிரேவானவங்க ரெண்டும் தான், எனிவே ராமர் வந்து சீதை கிட்ட சொல்கிறாராம் இதை பாரு இதுதான் வந்து அவங்க கட்டின சேது அப்படின்னு, நான் வந்து அந்த கரெக்டாக இந்தியன் ஓஷன் பே ஆஃப் பெங்கால் சேர்ற இடத்துல நிறைய கூட்டமாக இருந்தது அதனால் அங்கே நிற்கலை, இந்த தனுஷ்கோடி இடத்துல நிற்கிறேன், இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் ரெண்டு சைடும், அப்படியே திடீர்னு அப்படியே சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்கு இந்தியன் ஓஷன்லேருந்து, இந்த கம்பராமாயணத்தில் இந்த வேர்ஸ் வந்து ஒரு இடைச்சருகல் அப்படின்னு நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஆக மொத்தம் இது வந்து ஒரு
ராமாயணத்தில் சொல்லக்கூடிய ஒரு சேது சமுத்திரமா, இல்லை எப்ரஹாமிக் ரிலிஜனில் இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் நம்பக்கூடிய ஆதாம் முதல் மனிதன், அவன் வந்து இறைவன் வந்து அந்த ஆப்பிள் சாப்பிட்டுறாங்க இல்லையா, ஈவ் ஏவாள், அதுக்கப்புறம் வந்து அவரை ஹெவன்லேருந்து ஏர்த்துக்கு வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் முதல் கால் தளம் பதித்த இடம், அதனால தான் அது வந்து ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு வரலாறும் இருக்குது. இது சேத்து வந்து ராமரால் கட்டப்பட்டதா, இல்லை வானர சேனையால் கட்டப்பட்டதா, இல்லை அது ஒரு இயற்கை, பிகாஸ் ஐ மீன் இயற்கை ஃபார்மேஷனா, சயின்ஸை நம்புறவங்க அதை சொல்லுவாங்க, ராமாயணத்தை நம்புறவங்க இதை சொல்லுவாங்க, இப்ராஹிமிக் ரிலிஜனை நம்புறவங்க இது ஆதாம் பிரிட்ஜ், சாரி ஆமாம் ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படியாக இருந்தாலும் நம்மளுடைய மீனவர்கள் கடலுக்குள்ளே போகும்பொழுது பால்க் ஸ்ட்ரெயின்ஸ் இங்கேருந்து தனுஷ்கோடியிலேருந்து அவங்களால தலைமன்னார் அந்த சின்ன ஒரு அந்த இது வந்து ரொம்ப ஷாலோவாக இருக்கிறதுனால இந்த இடத்துலேருந்து பெரிய கப்பல்கள்லாம் போக முடியாதனால கப்பல்கள் வந்து வணிகம் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்காவை சுற்றி பே ஆஃப் பெங்கால்குள்ளே வரணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ரேட் டூரிசம் இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இன்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் இங்கே வந்து சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் பண்ணினால் இக்காலஜி இங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி எல்லாம் பாதிக்குங்கிறது இன்னொரு பக்கத்துடைய வாதம். எது எப்படியாக இருந்தாலும் நம்மளுடைய முருகையா அண்ணன் சொன்ன மாதிரி மீனவர்கள் அவங்களுடைய கடல், அவங்க நம்மளுக்கு கடலுக்குள்ளே போய் இந்த கடல் தாயை அவங்களுக்கு தெரியலன்னா நம்ம யாருக்குமே இதோடைய சீற்றம் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது, அது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பொக்கிஷங்களை பற்றி தெரியாது. பே ஆஃப் பெங்கால் வெரி வெல் பிஹேவ், அலையே இல்லை, அமைதியாக இருக்குது. ஆனால் நம்ம இந்தியன் ஓஷன் இருக்கே அது வந்து டான்ஸ் ஆடுறாங்க மேடம், என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ஓ மை காட். இது பே ஆஃப் பெங்கால் சன்ரைஸ், இதை விட வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான மூமெண்ட் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐம் அப்சல்யூட்லி கிரேட்ஃபுல், கிரேட்ஃபுல் டு காட். அவங்க எல்லாரையும் இந்த இடத்துலேருந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் டூ பியூட்டிஃபுல், டூ பியூட்டிஃபுல். பிரியாவிடை ராமர் பாலத்துக்கா, ஆடம்ஸ் பிரிட்ஜுக்கா, ஆடமுடைய கால் தடத்துக்கா, நாசாவுடைய வரைகோள் படத்துக்கா, எல்லாத்துக்கும் தான். ஓகே, பாய் ஃப்ரம் ஹியர்.